மறியே மரே மரியே பாய் தோத்திரமே ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் நம் தாய் மரியாளினுடைய பிறப்பை மரபு வழியாக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் பூமாலை சுட்டுகின்றோம் பாமாலை பாடுகின்றோம் இந்த நன்னாளில் மரியாளின் பிறப்பை யொட்டிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நம் மனம் மிகவும் மகிழ்கின்றது நற்கருணை அருள் அடையாளத்தின் மீதும் நம் அன்னை மறியாள் மீதும் நம்பிக்கை பக்தி என்பது இந்த உலகத்தில் நமக்காக அருள் வாழ்விற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பாதை என்று புனித பிழிப்பு நேரி அழகாக கூறுகிறார் மரியா ஒருபோதும் மரியா தெய்வத்தாய் என் தெய்வத்தின் தாய் பெருந்தாய் அன்னை மரியாளின் பிறப்பு அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உயிரோனின் உடன்படிக்கை பேழை அன்னை மறியாள் வழி கிறிஸ்துவ அருள் வாழ்வு ஆகிய மூன்று பகுதிகளாக இன்றைய நன்னாளின் மறையுறைகளை பிரித்து தருவிக்கலாம் என்று எண்ணுகின்றோம் வாழ்க வளர்கே என்றும் மறியாளின் பிறப்பும் மறியாளின் வளர்ப்பும் மரியாளின் சிறப்பும் முன்னொரு காலத்தில் இஸ்லாமியர்களின் குரானின் அடிப்படையிலே இரையற்ற மிகுந்து நீதிமான்கள் என்றென்ன வாழ்கிறார்கள் என்ற கூற்றுக்கு ஏற்ப ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் பக்குத் அவருக்கு அண்ணா இஸ்பா என இரு பெண்மக்கள் இருந்தனர் ஆனால் நல்லோருக்கு கடவுளது இரக்கம் எதிர்காலத்தில் ஆட்சிமே அளிக்கிறது என்பதை அவர் அறியாமல் எல்லா காலமும் சதகாலமும் துயரமும் வேதனையும் எப்பொழுதும் முப்பொழுதும் அவருடைய வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருந்தது ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்மகன் அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் குடும்பங்கள் வருத்தப்படும் குடும்பங்கள் துயரரும் ஆகவே அவருக்கும் அதை வருத்தமும் துயரமும் இருந்ததில் வியப்பொன்றுமில்லை ஏனெனில் இரண்டும் பெண் பிள்ளைகளாக பிறந்து விட்டதே ஆண் பிள்ளைகளாக பிறக்கவில்லை என்ற ஏக்கமும் பெருமொச்சும் அவருடைய வாழ்வில் இருந்தது ஓர் யதார்த்தமே ஒவ்வொரு நாளும் தன் வேதனையிலேயே தன் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார் அந்த நன்மனிதர் ஒரு நாள் அவருக்கு ஜெப்ரெயல் என்னும் வானத்தூர தோன்றி பகுத் அஞ்சாதீர் உங்களுடைய வம்சாவளியிலேயே இரண்டு இறை தூதர்களை அல்லா கொடுக்க இருக்கிறார் என்று சொன்னார் இவ்வார்த்தையை கேட்ட பக்குத்துவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுவும் இரண்டு வான தூதர்கள் என் குடும்பத்திலேயாய் என்ற வியப்பில் ஆழ்ந்தவராய் வாழ்வோரின் அழிவில் ஆண்டவர் மகிழ்வதில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் பின்னர் தன் மகள் அண்ணாவுக்கு இம்ரான் என்பவரையும் இன்னொரு மகள் இஸ்பாவுக்கு சக்கரையா என்பவரையும் திருமணம் நிகழ்த்தி மகிழ்ந்தார் இம்ரான் என்பவரே மரியின் தந்தை ஜோக்கிம் குரானின் அடிப்படையிலேயே அண்ணாவும் இஸ்பாவும் அக்கா தங்கைகள் ஆவர் இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்த பிறகு நெடிய காலம் நீண்ட காலம் பிள்ளைகளே இல்லை அவளுடைய வாழ்வில் ஆனால் வானத்து என்ன வாக்கு கொடுத்திருந்தார் உங்களுடைய வம்சாவழியிலேயே இரு வான தூதர்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தாரே ஆனால் இருவருமே மகப்பெறு இன்றி இறந்தனர் இருவருமே மிக வருத்தத்தில் இருந்தார்கள் அந்த பரிதாபம் அண்ணாவின் கணவர் கான் குழந்தை இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இறந்து விடுகிறார் கடவுள் தம்மை நம்புகிறவர்களை பாதுகாக்கிறார் என்பதை அனுபவித்திருந்த அண்ணா அவர் வாழ்ந்த பொருள் உள்ளவர்களோ யூதையா என்ற பகுதியில் இருந்து இருந்த நாசரத் என்னும் ஊருக்கு குடிபெயர்கிறார் ஏனெனில் யூதையா பகுதியிலேயே கற்றவர்களும் மண் பெற்ற மேட்டிமை குடிமைகளை மட்டுமே வாழ முடியும் ஆனாதுக்கு சமூகத்தில் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் ஓரெண்ண பேசும் உறவென்ன பேசும் என்பதை அறியாதவர்கள் பெண்ணினம் பெண்ணை கேவலப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் நாம் வாழும் இந்த டிஜிட்டல் காலத்திலேயே பார்க்கிறோம் அந்த காலத்தில் சொல்லவும் வேண்டுமோ அண்ணாவையும் இதைவிட மோசமாக இழிவாக அல்லவா பேசியிருப்பார்கள் என்பதை நம்புவதற்கு இடம் உண்டு ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கடவுளை நினைத்து நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடி ஜெபித்து கொண்டே இருந்தார் அண்ணா ஒரு நாள் அண்ணா தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வெளியே வந்து திண்ணையில் அமர்ந்து அப்படியே தனக்கு முன்னால் இருந்த அகன்று விரிந்த வனத்தையும் மரங்களையும் பார்த்து கண்ணீர் வடித்து இருந்தார் அப்பொழுது அவருடைய வீட்டின் முன்னால் இருந்த மரத்தில் ஒரு குருவி கூட்டை பார்க்கிறார் அந்த கூட்டிலே குருவி குஞ்சிகள் நிறைய இருக்கின்றன ஒரு தாய் குருவி பறந்து வந்து தன்னுடைய குருவி குஞ்சுகளுக்கெல்லாம் உணவை ஊட்டி விடுகிறது அதை பார்த்த அண்ணா மனம் வெதிரி மனம் வெதும்பி கதறி கதறி ஓவென அழ ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே பறவைகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறேரு இந்த பாவிக்கு கொடுக்கவில்லையே என்று அழுது புலம்பி கைவிரித்து மன்றாடுகிறார் உடனே அங்கு ஜிப்ரேல் தோன்றி கூறுகிறார் அண்ணா கவலைப்படாதே நீ தூய ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய் அந்த பெண்ணை மரியம் என்று பெயரிட்டு நீ அழைப்பாய் ஏனெனில் மரியத்திடமிருந்து ஒரு இறை தூதர் எந்த உலகத்திற்கு வர இருக்கிறார் என்றார் தாம்பத்தியறவு இல்லாமல் மரியம் பிறந்ததற்காக குரான் கூறுகிறது அன்னை அன்னை மரியான் பரிசுத்தமாக பிறந்தாள் கத்தோலிக்க திரு அவையில் ஒரு கோட்பாடு இருக்கிறது ஜென்ம பாவமில்லாமல் இல்லாமல் உற்பவித்தவள் மரியா என்று இருக்கிறது ஆனால் அதற்காகனே ஆதாரம் கத்தோலிக்க திரு அவையிடமில்லை இஸ்லாமியர்கள் கூட அன்னை மரியை பரிசுத்தமாக கருதுகிறார்கள் ஆனால் நம் கும்பலிலிருந்து சிலது வெளியே போயிச்சு பாருங்கள் அவர்களுக்குத்தான் அன்னை மரியாளின் மேன்மையும் சிறப்பும் தெரியாமல் போச்சு ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாள் மாசு மரபின்றி அற்புதமாக தோற்றுவிக்கப்பட்டால் இது இறைவனால் முடிந்தது அவர் செய்தார் என்று டன்ஸ்கார்டன் சொல்லுகிறார் இறை தூதரை பெற்றெடுப்பதற்காகவே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார் அன்னை மரியாள் பிறந்த பிறகு தான் இஸ்பா கருதறிக்கிறாள் அன்னை மரியாள் என்றென்றும் வாழும் ஓர் உயிரோனின் உயிருள்ள கடவுளின் பேழை இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தில் குன்றின் மீதிருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுள் பேழையை ஒரு புதிய வண்டியில் கொண்டு வருகிறார்கள் அந்த உடன்படிக்கை பேழையில் ஆரோனின் கோள் அழிந்து போகக்கூடிய மண்ணா பத்து கட்டளையை தாங்கிய கற்பலகைகள் இருந்தன எந்த அளவிற்கு அந்த பேழை வல்லமை உடையதாக இருந்தது என்றால் இறைவனுடைய உடனிருப்பு பிரசன்னம் அந்த பேழையில் நிறைந்து இருந்தது இஸ்ரேல் மக்கள் அதன் முன்னால் விழுந்து விழுந்து வணங்கினர் கடவுளின் பேழையை அவர்கள் எங்கெல்லாம் எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அவர்களை யாருமே அசைக்க முடியவில்லை கடவுளின் பேழை வைத்திருந்தவர்களின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் ஆண்டவரின் பிரசன்னம் உடனிருப்பு ஆரோனுடைய கோலில் இருந்தது அவருடைய பிரசன்னமும் உடனிருப்பும் அந்த மன்னாவில் இருந்தது அவருடைய பிரசன்னமும் உடனிருப்பும் அந்த பத்து கட்டளை கற்பலகையில் இருந்தது அவ்வளவு வல்லமையான கடவுளின் பேழையை அந்த புதிய வண்டியில் எடுத்து செல்கிறார்கள் தாவிதம் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவத்தாறு மரத்திலான இசைக்கருபிகளோடும் யாழ் வீணை சுரமண்டலம் மேலம் தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர் அவர்கள் நாகோனின் களத்திற்கு வந்தபோது காடு காளை மாடுகள் மிரல அமிரதபின் மகன் உஷா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான் அப்போது உஷாவுக்கு எதிராக காண்டவரின் சினம் பற்றி எரிந்தது கடவுள் அவனுடைய அவனுடைய தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார் கொலை செய்தார் அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான் ஏனெனில் அது ஒரு பரிசுத்தமான கடவுளின் பேழை ஆண்டவருடைய உடன்படிக்கை ஆண்டவருடைய உடனிருப்பும் பிரசனமும் அடங்கிய கடவுளின் பேழை பாவ நிலையில் ஒருவர் அதை தொடக்கூடாது குருக்கள் மட்டுமே தொட வேண்டிய கடவுளின் பேழை என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது வேண்டுமென்று அந்த பாவத்தை செய்ததினால் இறைவன் அவனை அங்கேயே கொன்றார் அதன் பிறகு தாவீது அரச நடுங்கித்தான் போய்விடுகிறார் அன்னை மரியா எலிசபத்தை பார்க்க வருகிறார் விவிலிய அறிஞர்கள் பதினான்கு அல்லது பதினைந்து வயது நிரம்பிய கர்ப்பிணி மரியா என்கிறார்கள் ஏழு நாட்கள் இடைவிடா நடைப்பயணம் மேற்கொண்டு தனது சித் சித்தியான இஸ்பாவை சந்திக்க வருகிறார்கள் அப்போது சித்தியை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிறார் பியோ தான் சாகம் வரை தான் பாவி என்று சொல்லி கொண்டிருந்தால் அது அவரின் அருள்வாழ்வு உயர்வு ஆகும் இறைவாக்கின ஆமோஸ் நான் ஒரு மரத்தினடியில் மாட்டை மேய்த்து கொண்டிருந்தேன் என்னை அடித்து மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல சொன்னார் நானும் சொன்னேன் என்று தனது இருப்பு நிலையை உணர்ந்து கொண்டார் அந்த வாழ்த்தொழியை கேட்டவுடன் எலிசபெத்து பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கென்ன தகுதி இருக்குது ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றவர்கள் அன்னை மரியாலை ஒருபோதும் எப்போதும் எவரும் எக்காலத்திலும் புறக்கணிக்க முடியாத புறக்கணிக்கவும் கூடாது உடனே எலிசபெத்தின் வயிற்றிருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று ஆனந்தம் உண்டாயிற்று திருமுழுக்கு யோவான் அம்மனமாகி எலிசபெத்தின் வயிற்றிலே நடமாடினார் மரியாளின் பேழையில் கோல் இல்லை மண்ணா இல்லை பத்து கட்டளை கற்பலகை இல்லை ஆனால் ஆண்டவர் இருந்தார் பாவம் மனிதர் ஒருவர் உடன்படிக்கை பேழையை தொட்டார் இறந்தார் ஆனால் அன்னை மரியாவை தொட்டவர்களுக்காக சிந்தைந்து பேசுபவர்களுக்காக என்றென்றும் என்னாலும் எப்போதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் எனவே தான் அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உயிரோனின் உடன்படிக்கை பேழை என்று அழைக்கலாம் விவிலியத்தில் எங்கு புரட்டினாலும் வனத்தூதர் வாழ்த்தியதாக தடயங்கள் இல்லை ஆனால் மரியாவை முதன் முதலாகி வானத்து கபரியில் அருள் நிறைந்தவில் என்று வாழ்க அருள் நிறைந்தவளை வாழ்க என்று வாழ்த்து சொல்லி மரியா வாழ்த்து பெறுகின்றார் ஆபிரகாம் மூன்று வானத்துகளை பார்த்து ஓடி சென்று முகம் குப்புற விழுந்து வணங்கினார் ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு கத்தோலிக்கர் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் எரிக்கோ மதிலை இடிப்பதற்கு முந்தின நாள் காலையில் யோசுவா கண் விழித்து எதிரில் பார்க்கிறார் எதிரில் பார்த்தால் ஒரு அழகிய ஆடவன் கையில் உருவிய வாழோடு நிற்கிறான் யோசு அவரை கண்டவுடன் கேட்கிறார் நீர் யார் என்று நீர் எங்க பக்கத்து ஆளா எதிரி பக்கத்து ஆளா என்று அதற்கு அவர் நான் கடவுளின் படைத்தலைவன் தலைவன் உடனே முகம் குப்புற விழுந்து வணங்கினார் அப்போது இந்த எரிக்கோ மதிலை இடித்துத் தள்ளுவதற்கு கடவுள் என்னை அனுப்பினார் அப்போது உன் காலில் உள்ள செருப்பை கடற்றி வீசி எறி என்றார் ஒரே இட ஒரே ஒரு இடத்தில்தான் வானத்தூதர் இறைவாத்தி எந்தி செல்பவர் வாழ்த்துகிறார் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று அன்னை மறி வழி நம் அனைவரின் அருள் வாழ்வு நம் உலகம் அருள் வாழ்வை புறந்தள்ளி நிலையா வாழ்வை நோக்கி வெகு விரைவாக பயணித்து கொண்டிருக்கிறது எங்கெங்கு காணினும் லஞ்சம் கொள்ளை கொள்ளை திருட்டு பொய் வக்கிரம் வன்கொடுமைகள் பாலின வல்லுறவு போன்ற நிலைகள் தலைவிரித்து தலைவிரி கோலமாக ருத்ருவ தாண்டவம் ஆடுகின்றது இந்த நாற்பந்தையில் புனித தொன்பொஸ்கோ வார்த்தை நம் அனைவருக்கும் சக்தி கொடுக்கிறது அன்னை மரியை போன்ற ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகில் இருக்கவே இருக்க முடியாது என்று பணிவு தாட்சி நம்பிக்கை என்ற நற்செய்தி விழுமியங்கள் அன்னை மரியிடம் இருந்தது ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று மாநிலர் அனைவருக்கும் அதே வார்த்தையை சொல்லும்படி அன்னை மரியா நமக்கு கற்பிதம் கூறுகிறார் மரியின் பிறந்த நாளை குதூகூலத்தினு கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் நம் மனத்தில் இறுத்தி கொள்ள வேண்டியவைகள் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு உங்கள் பள்ளியை அல்ல கீழ்ப்படிதலையே நான் மிகவும் விரும்புகிறேன் ஒசையா ஆறு ஆறு பள்ளியை அல்ல கட்ய அறிவையே நான் மிகவும் விரும்புகிறேன் கடவுளின் அன்பு கட்டளையை கடைபிடிக்கின்ற மக்கள்தான் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும் இறுதி நாளில் பொல்லாதவனே உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்பார் ஆண்டவர் உங்களின் திருவிழாக்களை வெறுக்கிறேன் அவற்றை சுமந்து சுமந்து நான் சோர்ந்து போனேன் நான் விரும்பும் விழா உள்ளமே உங்கள் தேர்களை அல்ல உங்கள் பாக்களை அல்ல உங்கள் பூக்களை அல்ல லட்சாவி லட்சம் போட்டு இழுக்கின்ற தேர் அல்ல ஆனால் பணிவு தாட்சி நம்பிக்கை ஆகியவற்றை கைக்கொண்டு கொண்டு ஏசிவிடம் செல்லுங்கள் அன்னை மரியாளின் மூலமாக இயேசுவிடம் செல்லுங்கள் அன்னை மரியாளின் முந்தானையை பிடித்துக்கொண்டு இயேசுவிடம் செல்லுங்கள் அன்னை மரியாளிடம் சரணாகதி அடையுங்கள் அன்னை மரியாளின் நாமத்தை ஏற்றி போற்றுங்கள் மரியே 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 வாழ்க மறிய வாழ்க என்று நாக்குளிர மகிழ நாடெங்கும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள் அப்போது வழி இயேசு ஆண்டவர் நம் அனைவருக்கும் மீட்பு தருவார் அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது நம் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஜிபித்து கொண்டே இருக்கின்றோம் ஆமீன்